ஹே ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜெர்வாக். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சூப்பரான ஒரு ஃபுட் வியூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஃபுட்டுனாலே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபுட்ஸ் தான் நம்ம வந்து தேடி போயிட்டு சாப்பிடுவோம். அந்த மாதிரி இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு சீ ஃபுட் தான். சீ ஃபுட்டில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து லாப்ஸ்டர் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. லாப்ஸ்டர்னாலே ஒரு 2000 இல்லைனா 3000 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் அது வந்து கோட் பண்ணியிருப்பாங்க. பட் இங்கே ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 200லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து செட் பண்ணியிருக்காரு. ஸோ என்னடா இது இவ்வளோ கம்மியாக ஒருத்தர் தராரு, அது எப்படி இருக்குது சாப்பிட்டு பார்க்கலான்றதுனால தான் நான் இப்போ கொளத்தூர் வரைக்கும் வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது என்ன ஷாப்பு, இது எங்கே இருக்குது, இதோட எல்லா டீல்ஸும் நான் ஃபுல்லாக தரேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மாதிரி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காமல் பெல் பட்டன் அதையும் கிளிக் பண்ணிங்க. ஓகே, வீடியோ கூட பாருங்க. வெளியூடாது பட் இது ஒரு கான்செப்டா பண்ணா நல்லா இருக்கும், இது ஒரு பிசினஸ் மாதிரி பண்ணாம இது ஒரு ஹாபியா பண்ணா நல்லா இருக்குமே தோணுச்சு. ஏன் எடுத்துமே வெளியே கொடுக்க கூடாது அப்படின்னு நினைச்சு நான் இன்வெஸ்ட் பண்ணி என்னோட பிரதர் சப்போர்ட்ல ஸ்டார்ட் பண்ண கடை தான் இது. அது மூலியமா நான் நிறைய பேருக்கு வந்து லாப்ஸ்டர் வந்து அவங்க கண்ணால பாத்துருக்கவே மாட்டாங்க நிறைய பேர். அப்படி இருக்க ஆள் எல்லாம் நான் லாப்ஸ்டர் சாப்பிடவே வச்சிருக்கேன். கண்டிப்பா அதுல நானும் ஒரு ஆளு. லாப்ஸ்டர்ன்றது ராயல் ஃபுட் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம ஊர்ல இருந்து ஒரு பொருள் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு ரேட்டே வேற. ஸோ அதனால வந்து லாப்ஸ்டர் ராயல் ஃபுட் அப்படின்ட்டு ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. அதுவும் எல்லாரும் மாதிரி லோக்கலா சாப்பிட்ற ஒரு ஃபிஷ் ப்ரான் எப்படி சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி சாப்பிடுற மட்டும் தான். ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து மினிமம் 950 அந்த 1000லேருந்து பே வாங்குறாங்க. பட் என்னோட கடையில இருந்து ஸ்டார்டிங் 250லேருந்து நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஆஸ் பார்ட்டி சைஸை பொறுத்து கொடுக்குறேன். ஸ்டார்டிங் 250லேருந்து இருக்கு. அதுக்கப்புறம் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆக ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, மற்றபடி ரேட் வந்து எப்பவுமே கரெக்டாக இருக்கும். லாப்ஸ்டர்லேருந்து ஃபிஷ்லேருந்து ப்ரான்லேருந்து எல்லாமே வந்து ஃப்ரெஷ் குவாலிட்டி தான். எதுவுமே ஃப்ரோசன் ஐவெண்ட் ஐட்டம் பண்ணுறதே கிடையாது. எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணி கொடுப்பேன். டெய்லி பேசிஸில் ப்ரொக்யூர் பண்ணிவிட்டு டெய்லி பேசிஸில் சேல்ஸ் நடந்துட்டு இருக்கோம். லிமிட்டாக தான் ஸ்டாக் எடுத்துகிட்டு வருவேன். அன்னோட சேல்ஸ் அன்னைக்கு முடிச்சுட்டு கிளம்புற மாதிரி தான் என்னோடய கான்செப்டே இருக்கும். முகப்பேர்ல ஒரு இடம் பாத்துட்டு இருக்கேன், கொஞ்சம் பெரிய செட்டப்பா போடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து அந்த முகப்பேர் அண்ணா நகர் அந்த சைட்ல தான் லாப்ஸ்டர் ரொம்ப ஃபேமஸா ரொம்ப ரிச்சா கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல போட்டு லாப்ஸ்டர் இந்த ரேட்டு கொடுத்து அந்த பிராண்ட் எல்லாம் உடைக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பண்ணிட்டு இருக்கேன். இட் பி சூன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஐடியா போயிட்டு இருக்கு. ஓகே, எல்லாமே ரெடி. இன்னும் பிளேஸ் மட்டும் பார்த்துட்டேன்னா எவ்ரி திங் செட்டில். சூப்பர் ப்ரோ, ஆல் த பெஸ்ட். சீக்கிரமாக பண்ணுங்க, கண்டிப்பாக வருவேன். நான் அந்த ஷாப்பும் வருவேன் கண்டிப்பாக. இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் லாப்ஸ்டர் தரது வந்து பார்த்தீங்கன்னா இவர் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு. சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் மட்டும் தான் தந்துட்டு இருக்காரு. நல்லா பண்ணுங்க, சீக்கிரமாக ஷாப் ஓப்பன் பண்ணுங்க. தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ.
வந்து நாங்க இப்போ அந்த லாப்ஸ்டர் வந்து சாப்பிட்டு பார்த்தோம். ஒரு ஒரு டீசென்டான ஒரு டேஸ்ட். என்னன்னா வந்து அந்த சின்ன எறா இல்ல நண்டு இருக்கும், நம்ம அந்த ஃப்ளஷ் இருக்கும்ல, அதே கொஞ்சம் பிக் சைஸ்ல சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் தான். பட் எக்ஸ்பெக்டேஷனோட வராதிங்க, ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷனோட வந்தீங்கன்னா நீங்க ஏமாறலாம். ஏன்னா இது வந்து இந்த ப்ரைஸ்க்கு என்ன சைஸ்ல வருமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். ஏன்னா வந்து நம்ம அந்த பெரிய சைஸ் அந்த எக்ஸ்பெக்டேஷனோட வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஏமாற்றம் கிடைக்கும். பட் நம்ம கொடுக்குற ப்ரைஸ்க்கு அது ஒர்த்தான ஒரு சைஸ்ல இருக்கும் கண்டிப்பா. நம்ம இது வந்து ஃபுட்டு மாதிரி எடுத்துக்காம ஒரு டேஸ்ட், ஒரு ஒரு ஃபுடியாக ஒரு இடத்துல போய் தேடி போய் சாப்பிட்ற ஒரு விஷயமா நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து அதிகமாகவே கிடைக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் லாப்ஸ்டர் மட்டும் இல்லாமல் நாங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் லாலிபாப் சாப்பிட்டோம், அது மட்டும் இல்லாமல் விங்ஸும் சாப்பிட்டோம். பட் டேஸ்ட் வாஸ் டூ குட்ங்க, எக்ஸலண்ட் டேஸ்ட், நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது. நாங்கள் பாபிக்யூன்னு சொல்லும் போது ஞாபகம் வருது, நம்ம ஒரு 20 ரூபா பார்பிக்யூ வந்து சாப்பிட்ருக்கோம் தெரியுமா. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன், இப்போ மேலே இங்கே ஒரு லிங்க் வரும், அதுலேயும் வரும். ஜஸ்ட் 20 ரூபீஸ் தான், நீங்கள் பார்க்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அது எங்கே இருக்கணும் தேடி போயோ நீங்கள் சாப்பிட்றதா சாப்பிடலாம், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் இன்றைக்கி வந்து சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு ஃபுட் சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபீலும் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதுதாங்க, ஸோ இதை தான் நான் உங்களுக்கு சொல்ல நினச்சேன். ஸோ இந்த ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா கொளத்தூர்கிட்ட இருக்குது, இதோட மேப் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன், அதோட நம்பர் அதுவும் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். இங்கே வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். பட் நீங்கள் ஐயா பயங்கரமாக சாப்பிடணும் அப்படின்னா இவர்கிட்டே நீங்கள் சொன்னீங்கன்னா பெரிய சைஸ்லாம் கூட கொண்டு வந்து உங்களுக்காக அதை பண்ணி தருவார். ஓகே, ஸோ இதேமாரி வேறு ஒரு வீடியோவில் சூப்பராக அவங்க சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுகிறது, உங்களுக்கு ஜெயக்கம், ஜெயக்குமார்.